ஏ ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக கோவமாக இருப்பீங்க என் மேலே என்ன டெய்லியும் போடுறேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நாள் விட்டு விட்டு போடுறீ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எனக்கு ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வேர்ல்டு கப் வந்துருச்சு ஸோ அதனால தான் நான் ரொம்பவே சின்சியராக அதை பார்த்துட்டு இருக்கேன் ஆல்சோ தான் என்னால் இதுலேயும் சரியாக வீடியோ போட முடியல இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியில் பயங்கரமாக ட்விஸ்டெல்லாம் இருக்கு நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு கதையை அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ இந்த எபிசோடில் நான் ரொம்பவே டீடெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன் அதனால டியூரேஷனும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு நல்லா புரியும் ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் நம்ம ஹீரோயினோட லாக்கரில் ஒரு சீட் இருக்கு சேன்மி உனக்கே தெரியாத ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உனக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க எழுதி வச்சிருக்காங்க அது யாராக இருக்கும் அப்படி என்ன எனக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயத்தை எனக்கு சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஜான் வந்து ஒரு இடத்துல ஹீரோயினை தனியாக மீட் பண்ணுறான் அப்போ இந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட லாக்கரில் அந்த சீட்டை எழுதி வச்சது நம்ம ஜான் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு போர்ட்ரேட் பண்ணி காட்டியிருப்பாங்க ஸோ இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த எபிசோட்ல நம்ம பாத்தரலாம் ஸ்டார்டிங் சீன்ல இந்த மாதிரி நம்ம ஜானும் ஹீரோயினும் ஒருத்தரை ஒருத்தர் அந்த ரூம்ல பாத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கேட்பான் ஜான் அப்படின்னா என்னோட லாக்கர்ல அந்த சீட்டு எழுதி வச்சது நீயா என்ன சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் எதுவுமே தெரியாத மாதிரி கேட்கறான் ஸோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஹீரோயினோட லாக்கர்ல அந்த சீட்டு எழுதி வச்சது ஜான் கிடையாது இவன் சும்மா எதிர்ச்சியாக தான் நம்ம ஹீரோயினு இந்த இடத்துல மீட் பண்ணியிருக்கான் ஸோ இவன் சொன்னத கேட்டு நம்ம ஹீரோயினும் குழப்பத்துல இருப்பா இவனும் அந்த சீட்டை வைக்கலனா வேற யார் வச்சிருப்பா அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சிட்டு இருக்கும்போது அங்கிருந்து யாரோ ஒருத்தங்க ஓடுறாங்க அவனோட ஃபேஸ் மட்டும் இந்த இடத்துல நமக்கு தெரியல ஃபுல்லா கவர் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கான் இவனை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க ஆனா கடைசில வாங்க இருந்து இப்போ ஓடி போனவனை பார்த்து நம்ம ஹீரோ முடிவு பண்றான் அப்படின்னா என்னோட லாக்கர்ல அந்த சீட் எழுதி வச்சது அவனாதான் இருப்பான் ஜான் தான் அவன பார்த்து பயந்துட்டு இங்க இருந்து ஓடிட்டான் எனக்கு நல்லா தெரியும் இவன் தான் என்னோட லாக்கர்ல அந்த சீட் எழுதி வச்சது அப்படின்னா அன்னைக்கு ஆடிட்டோரியத்துல என்னோட தலையில அடிச்சான்ல அதுவும் இவனா தான் இருக்கும் ஆனா நம்ம ஜானுக்கு அது யாருன்னு தெரியும் நம்ம சாங் தான் அன்னைக்கு ஹீரோ என்னோட அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சோ இவன் சொன்னதை கேட்ட உடனே இல்ல இல்ல அது இவன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான் ஜான் எப்படி இவ்வளவு கன்ஃபார்மா சொல்ல அப்படின்னா அன்றைக்கி ஆடிட்டோரியத்தில் என்னோட தலையில் யார் அடித்தாங்கன்னு உனக்கு தெரியுமா இல்லை இல்லை நான் சும்மா தான் சொன்னேன் அது இவனாக இருக்காதுன்னு சொல்லி மற்றபடி உன்னோட தலையில் யார் அடித்தாங்கன்னுலாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சமாளிச்சிடுவான் இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் கவுன்சிலிங் ரூமுக்கு போயிடுறான் அப்போ அந்த இடத்துல நம்ம ஜின் வந்து ஹீரோயின்கிட்ட மணிப்பி கேட்குறாங்க சென் மீ நான் நீ ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உன்னோட பிரதரை யாரோ ஒருத்தங்க கொலை தான் பண்ணியிருக்காங்க ஆனால் அது தெரியாமல் நாங்கள் தான் அவன் சூசைட் பண்ணிக்கிட்டு தான் நினச்சிட்டுருந்தோம் சரி அதெல்லாம் விடு உன்னோட பிரதருக்கு யார் மேலேயாவது கோவம் இருக்கா இல்லைன்னா உன் பிரதர் மேலே யாருக்காவது கோவம் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கோலகாரம் யாராக பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இருப்பாங்க நீங்க என்ன என்கிட்ட கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியல அந்த கொலகாரம் யாருன்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்டயே கேட்க வரீங்க அது தெரிஞ்சிருந்தா நான் ஏன் அன்னைக்கு உங்ககிட்ட வந்து கத்திருக்க போறேன் சரி ஓகே சான்மி இதுக்கப்புறம் உங்க பிரதரோட மர்டர் கேஸ நாங்க தான் விசாரிக்க போறோம் அதனால நீ விசாரணை பண்றத இதோட நிறுத்திக்க அந்த கொலகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்க இருக்கோம் நீ விசாரிக்கிறத நிறுத்து அப்புறம் இன்னொரு விஷயம் அன்னைக்கு நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கும் போது உன்னோட பிரதர் பார்க் வாங்கிட்ட கடைசியா வீடியோ கால் பேசினதான் நீ சொன்ன அப்ப கூட அவனை பார்த்து யாரோ ஒருத்தங்க வந்தாங்க அதுக்கப்புறம் தான் அவன் போனை கீழே இருக்கிட்டு தான் நீ சொன்ன இன்னைக்கு பார்க்கு முன்னாடி வந்தது யாரு அவங்களோட ஃபேஸ் நீ அந்த போன்ல பாத்தியா என்ன அது யாரு என்னன்னு தெரியல அது மட்டும் இல்லாம நான் அவங்களோட பேஸையும் பார்க்கல அதை பாக்குறதுக்கு முன்னாடி தான் பார்க் அவனோட ஃபோனை கீழே இறக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருப்பா சோ இப்போ அடுத்து நம்ம ஜியோன் கிட்ட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க ஜியோன் உனக்கும் செத்து போன பார்க்குக்கும் என்ன பிரச்சனை மேடம் பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா உங்க கிளாஸ் பசங்க கிட்ட விசாரிச்சப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒரு டைம் சண்டை போட்டதா சொன்னாங்க மேடம் அது ஒண்ணும் பெரிய சண்டைலாம் கிடையாது அன்னைக்கு பார்க்கு தானே ஒரு பெரிய ஆளா பெருமையாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்கிட்ட வந்து சண்டை போட்டான் மற்றபடி எனக்கும் அவனுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஓ அப்படியா சரி அதெல்லாம் இருக்கட்டும் பார்க் இறந்து போன அன்னைக்கு எல்லா பசங்களுமே ஆடிட்டோரியத்தில் இருந்தாங்க ஆனால் நீ அங்கே இல்லாமல் சயின்ஸ் லேபில் இருந்த எதுக்காக அங்கே நீ தனியாக இருந்த உண்மையை சொல்லு மேடம் இந்த ஸ்கூலில் நான் யாருக்குமே தெரியாமல் ஒரு பூனு குட்டியை வளர்த்துட்டு இருக்கேன் அதுக்கு சாப்பாடு போடுறதுக்காக தான் அன்னைக்கு நான் அந்த சயின்ஸ் லேபில் இருந்தேன் மற்றபடி பார்க் இறந்து போனதுக்கும் எனக்கும் வித சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அங்கிருந்து போயிருவான் இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஜான் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா ஜாங்க மீட் பண்ணி பேசுறான் டே ஜாங் உண்மையை சொல்ல சாண்ட்மி கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதா சொல்லி அவளோட லாக்கர்ல ஒரு சீட்டை வச்சு அவளை மீட் பண்ண வந்தது நீ ஜான் என்ன சொல்றா நானும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல அன்னைக்கு ஆடிட்டோரியத்துல நான் அவளோட போன் எடுத்ததோட சரி அதுக்கப்புறம் நான் வேற எதுவுமே அவகிட்ட பண்ணல ஏன் என்னாச்சு சாண்ட்மிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவன் போது இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் அங்கிருந்து போயிருவோம் இப்போ அடுத்த சீன்ல நம்ம வெள்ள மண்டையோட சேர்ந்து ஒரு பொண்ணு நடந்து வந்துட்டு இருப்பா இவ யாருன்னு தெரியுது அந்த ஹாங் பொண்ணு அதான் இறந்து போன நம்ம பார்க்கோட கேர்ள் ஃபிரெண்ட் இப்போ அடுத்து நம்ம ஹீரோ விசாரணை எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவனோட கிளாஸ் சார் அவனை கூப்பிடுவாங்க இங்க பாரு ஜியோன் நீ நல்லா படிக்கிற பையன் இந்த போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ அதை பத்தியா யோசிச்சிட்டு இருக்காத உன்னோட படிப்புல மட்டும் போக்கஸ் பண்ண இன்னும் ஒரு வருஷத்துல ஸ்கூலை முடிச்சுட்டு ஒரு நல்ல மார்க் எடுத்து நீ ஒரு நல்ல காலேஜ்ல போய் சேரணும் என்ன ஓகேவா அப்படின்ற மாதிரி இவர் பேசும்போது நம்ம ஹீரோ அவனோட மனசுக்குள்ளே யோசிச்சிட்டு இருப்பான் இன்னும் ஒரு வருஷம் வரைக்கும் நான் உயிரோட இருந்தா தானே அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருப்பான் அப்படியே இதே வருத்தத்தோட இவன் அவனோட அம்மாவை மீட் பண்ணுவான் அப்போ அவங்களும் அழுந்துட்டு இருப்பாங்க இங்க பாருப்பா ஜியோன நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கேனா அது உனக்காக மட்டும்தான் நீ எனக்கு ரொம்ப முக்கியம் ப்பா நீயும் என்னை விட்டு போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுவாங்க சோ இந்த தடவையும் இவன் சோகத்தெல்லாம் வெளியே காட்டிக்க முடியாம அப்படியே ஒரு மாதிரி வருத்தப்பட்டுட்டு இருப்பான் அதுக்கப்புறம் நைட்டு தனியா ஒரு இடத்துல உக்காந்துகிட்டு பயங்கரமா இளந்துட்டு இருப்பான் நான் இன்னும் ஒரு தான் வாழ வாழப்போறேன் ஆனால் அது தெரியாம எல்லாருமே என் மேலே இவ்வளவு அக்கறை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் இப்போ அடுத்த சீனல இவன் அப்படியே அவனோட வீட்டுக்கு போவான் அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் கீழே வந்து அவனுக்கு ஒரு ஜூஸ் டப்பாவை கொடுப்பா இதை பார்த்த உடனே அவனும் ஓப்பனாக கேட்பான் சன்மி இப்போ நான் அவனுக்கு என்ன பண்ணனும் ஏன் இவ்ளோ ஐஸ் வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பான் ஒன்னும் இல்லை பார்க்கோட திங்ஸ் எல்லாத்தையும் அவனோட பேரண்ட்ஸ் எனக்கு தரேன்னு சொன்னாங்க ஸோ அதை வாங்குறதுக்காக நான் போகிறேன் எனக்கு தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு ஸோ நீயும் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுவான் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம பார்க்கோட திங்ஸை வாங்கலாம்னு போவாங்க அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்கை பற்றி அந்த பேரண்ட்ஸ் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க ஸோ இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு சுருன்னு கோவம் வருது அப்படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல வேலை பார்க்க யாராவது ஒருத்தங்க கொலை பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே தான் எங்களுக்கு நிம்மதியாக இருந்துச்சு ஏன்னா அவன் சூசைட் பண்ணதுக்கு நாங்கள் தான் காரணம்னு நினச்சிட்டு இருந்தாங்க எப்படியோ இப்போ அதை கொலகேசன் கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கவலையே இல்லாம பேசிட்டு இருக்காங்க நீங்க மனுஷங்களா உங்களோட பையன் இறந்து போயிருக்கான் அதுவும் அவன் இறந்து போனதுக்கு காரணம் சூசைட் கிடையாது யாரோ ஒருத்தங்க அவனை கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு சோ அந்த கொலகாரம் யாரு இதுக்காக உங்களோட பையனை கொன்னான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வரல அதுக்கு பதிலா ஏதோ நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டு கத்து கத்துறான் சோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் அவனை சமாதானப்படுத்தி அப்படியே இருந்து கூட்டிட்டு போறா அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம பார்க்கோட பேக்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பாக்குறாங்க அதுல நிறைய கிஃப்ட் தான் இருக்கு இது எல்லாமே நம்ம ஹீரோயினும் அவனும் சேர்ந்து வாங்கியிருப்பாங்க அது இவங்க ரெண்டு ரெண்டு வாங்கும்ிப்டா தான் வாங்குவாங்க இவங்க அதுக்காக தான் அப்படி வாங்குவாங்க இந்த மாதிரி நம்ம இந்த அப்படியே கொஞ்சம் சந்தோஷத்துல பூரிச்சு போய் இருப்பா அது மட்டும் இல்லாம சில போட்டோஸும் இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த மாதிரி இதெல்லாம் நம்ம ரொம்பவே ஹாப்பியா இருப்பா அப்புறம் ஒரு பாட்டிலும் இருக்கும் இதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல அந்த விஸ்கி எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இவங்களால அதை குடிக்கவே முடியல ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இப்பதான் இதை குடிக்கிறாங்க ஐயோ எப்படிதான் இதெல்லாம் குடிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலமை குடிப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மறுபடியும் தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிப்பான் அவன் இன்னும் ஒரு வருஷத்தில் இறந்து போயிடுவான்ல அவனோட மண்டையில் இருக்க கட்டியால ஸோ அதை நினச்சி அப்படியே அழுதுட்டுருப்பான் இவன் அழுகிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் அவன் ஆறுதலாக இருப்பான் இந்த சீன்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப இமோஷனலாக இருக்கும் ஆக்சுவலாக நம்ம ஹீரோ இறந்து போக போகிறான்னு தெரிஞ்சு கூட நம்ம ஹீரோயினும் எப்படி அவன் கூட இவ்வளோ கேஷுவலாக பழகிட்டு இருக்கானே தெரியல ஸோ இப்போ கட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்டே என்ன சொல்லுவானா ஜியோன் ஹாங் ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் ஸோ அவகிட்ட போய் நீ சொல்லு நான் அவளை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் போய் அவகிட்ட சொல்லுவான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே இப்ப சேர்ந்து பேச ஆரம்பிப்பாங்க நம்ம ஹீரோயின்னு எடுத்த உடனே ஓபனா கேட்டுருவா நீ பார்க்கோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி இது கேர்ள் ஃப்ரெண்டா ஆமா உங்ககிட்ட அப்படிதான் சொல்லி வச்சிருந்தானா ஆமா இங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க அது எல்லாமே நாங்க சும்மா தான் எடுத்தோம் அது மட்டும் இல்லாம நான் உண்மையாவே அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு அந்த இருந்து தப்பிக்கிறதுக்காக எனக்கு போலியா ஒரு பாய் ஃப்ரெண்ட் தேவைப்பட்டான் சோ அதனால நான் பார்க்கு கிட்ட போய் கேட்டேன் எனக்கு நீ பாய் ஃப்ரெண்டா நடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு அதுக்கு அவனும் ஓகேன்னு சொன்னான் இப்படி அப்படி அவன் எனக்கு பாய் ஃப்ரெண்டாக நடிக்க மட்டும்தான் செஞ்சானே தவிர அவன் உண்மையாகவே என்னோடய பாய் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமும் நீ பார்க்க பற்றி என்கிட்ட பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுவா நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி அப்படியே குழப்பத்தில் இருப்பா இவ என்ன இப்படி சொல்லிட்டு போறா ஆனால் பார்க் அந்த மாதிரி எதுவுமே என்கிட்ட சொல்லலை இவ தான் தன்னோட உண்மையான கேர்ள் ஃப்ரெண்டுன்னு என்கிட்ட சொன்னான் இவ சொல்லிட்டு போகிறது உண்மையா இல்லை பார்க் என்கிட்ட சொன்னது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக குழம்பி போயிருக்கா இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹாங்கு வெள்ளமண்டை அப்புறம் நம்ம ஹீரோ இவங்க மூணு பேருமே சேர்ந்து ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோக்கும் வெள்ளமண்டைக்கும் ஒரே குழப்பமாக இருக்கும் இவ என்ன வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்பவே நிறைய சாப்பிடறா அப்படின்னு சொல்லிட்டு ஏ உனக்கு என்னாச்சு என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப சாப்பிடற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுவா நான் பிரெக்னென்டா இருக்கேன் சோ தான் அதிகமா சாப்பிடுறேன் என்னோட பேபிக்கும் நான் தானே சேர்த்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க யாருமே நம்ப மாட்டுறாங்க சும்மா காமெடி பண்ணாதிரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பில் பே பண்றதுக்காக போவான் அந்த நேரத்துல தான் நம்ம வெள்ள தோணுது அட ஆமா இன்னைக்கு காலையில கூட இவ வாமிட் பண்ணிட்டு இருந்தா ஒருவேளை இவ சொல்றது உண்மையா இவ நிஜமாவே பிரெக்னென்டா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கா இருப்பா அதுக்கப்புறம் நம்ம ஹாங்கே இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே ஒரு போட்டோ காட்டுறா இதுதான் என்னோட பேபி அப்படின்னு சொல்லிவிட்டு இதை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க ஏ நீ என்ன இந்த விஷயத்துல இவ்வளோ சீரியஸா இருக்கா நிஜமாவே இந்த குழந்தைய வளர்க்க போறியா ஆமா கன்ஃபார்ம் நான் இந்த குழந்தைய பேத்து எடுக்க போகிறேன் பேபி வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா நீ எப்படி ஸ்கூலுக்கு வருவா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்னும் கொஞ்ச நாள்ல லீவ் விடுவாங்கல்ல நான் அப்படியே வீட்டில் இருந்துக்குவேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் குழந்தையோட அப்பா யாரு அது சீக்ரெட் நான் இப்ப சொல்ல மாட்டேன் அப்படின்றமா சொல்லிருவா இப்ப அப்படியே கட் பண்ணிவிட்டு அடுத்த சீனில் நம்ம ஹீரோயை காட்டுறாங்க இவன் வந்து ஒரு ரெஸ்டாரண்டுக்கு வந்திருக்கா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க் சாகிறதுக்கு முன்னாடி இவகிட்ட மெசேஜ்லாம் பண்ணி பேசும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்க போட்டோவை அனுப்பி விட்டுருப்பான் சோ அந்த போட்டோவை இந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து தான் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவ கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் அங்க இருந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் கிட்ட நம்ம பார்க்கோட போட்டோவை காட்டி இவனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ அவங்க பக்கத்துல பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பையன் எனக்கு இவனு தெரியும் இவனோட பேரு பார்க் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் ஆச்சரியத்தோட அவனை பாப்பா அதுக்கப்புறம் அந்த பையன் பார்க்க பத்தி அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிட்டு இருப்பான் சொல்ல போனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நானும் பார்க் படித்தேன் அதே ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தேன் என்னோடய ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னா அது கொஞ்சம் மோசமாக இருக்கும் ஸோ அதை ஒரு ரீசனாக வச்சுக்கிட்டு அந்த ஸ்கூல்ல இருந்த ரெண்டு மூணு பசங்க என்னை ரொம்பவே கலாச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் அது வேற யாரும் கிடையாது நம்ம ஜியாங் தான் ஒரு கட்டத்தில் அவன் என்ன ரொம்பவே ஓவராக கலாச்சான் என்னோட தலையில் பாலெல்லாம் ஊற்றி ஸோ அந்த நேரத்தில் தான் என்ன ஒருத்தன் காப்பாற்றினான் அவன் வேற யாரும் கிடையாது பார்க் தான் எனக்காக அவன் கஷ்டப்பட்டு அவன் அடித்து போட்டான் கூடவே அவனால் எனக்கு மறுபடியும் எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை சேஃபாக பார்த்துக்கிட்டான் என்னை பொறுத்த வரைக்கும் மார்க் உண்மையிலே ஒரு நல்ல பையன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி திரு திரு முடிச்சுட்டு இருப்பா ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்க்க பத்தி இவ விசாரிச்சதுல எல்லாருமே அவன் ஒரு கெட்டவன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் இவன் நம்ம பார்க்க நல்லவன் சொல்றான் சோ இதனால நம்ம ஹீரோயினு பயங்கரமான ஒரு குழப்பத்துக்குள்ள போயிடுறா என்னடா இது ஸ்கூல்ல இருக்க எவனை கேட்டாலும் பார்க்க ஒரு கெட்டவன் சொன்னாங்க ஆனா இவன் நல்லவன் சொல்றான் இதுல யார் சொல்றது உண்மை யார் சொல்றது போயின்னு நான் எப்படா கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குழப்பத்தில் இருப்பா சோ இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நம்ம வெள்ளமண்டையையும் ஹாங்கையும் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய ஆளுங்க மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹாங்கோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு அவளோட பேபி எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக போறாங்க அப்படி போகும்போது அங்க செக் பண்ணிட்டு இருந்த டாக்டர் பாக்குறதுக்காக ஒரு பையன் உள்ள போறான் அவனை பார்த்த உடனே அந்த டாக்டருக்கு என்னச்சுன்னு தெரியல அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அட் த சேம் டைம்ல கோவப்படவும் செய்யறாங்க என் மேல இருக்கிற கோவத்துல என்னோட அப்பா மேல கேஸ் கொடுத்துருக்கியா ஒழுங்கா வாபஸ் வாங்கிரு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அவன் இருந்து போவான் சோ இவன் வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த டாக்டர் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு மயக்கம் போட்டுறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம ஹாங்குக்கு தெரிஞ்சிருது இந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சோ அவனை பத்தின எல்லா விஷயத்தையும் நம்ம ஹாங்கு வெள்ளை மண்டி கிட்ட பேசிட்டு சரியா ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு பொண்ணை கத்தியால குத்தி இவன் கொடூரமா கொலை பண்ணான் இருந்தாலும் இவனுக்கு பெருசா எந்த வித தண்டனையும் கிடைக்கல ஏன்னா அப்போ அவன் மைனர் தானே சோ அதனால சிறுவர் சீர்திருத்த பள்ளியில அவனை போட்டாங்க ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது அவன் யாரோட பொண்ணை கொண்டான்னு அந்த டாக்டரோட பொண்ணை தான் அவன் கொண்டிருக்கான் அதனாலதான் அவனை பார்க்கும் அந்த டாக்டர் அவ்வளோ கோவப்பட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம வெள்ளை மண்டி கிட்ட சொல்லிடுறான் இது எல்லாத்தையுமே கேட்டு இவன் கோவப்படுறா அது மட்டும் இல்லாம இதை ஒண்ணு அப்படியே யோசிக்கிறா இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பாக்ஸிங் பண்ணிட்டு இருப்பான் இதை நம்ம ஜானும் பாத்துட்டு இருப்பான் அப்போ அந்த நேரத்துல நம்ம ஜான் கிட்ட வந்து கோச் பேசுவாரு ஏப்பா உனக்கு பாக்ஸிங் தெரியுமா நீ வந்து கலந்துக்கிறியா நான் உன்ன பெரிய சாம்பியன் ஆகிறப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நடுவுல வந்து கோச் அதெல்லாம் நீங்க ஒன்னும் சொல்லித் தர வேணாம் அவனை இப்பதான் படிக்க வந்திருக்கான் அவனை படிக்க விடுங்க ஏதாவது ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணலாம்னு பார்த்தா விடமாட்டிய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச்சும் அவன் திட்டிட்டு இருப்பா இல்லையே நிற்கும் அவங்க கிட்ட ரெண்டு மூணு பசங்க சண்டைக்கு இழுப்பாங்க இதை பார்த்து நம்ம ஹீரோ ஒரு சத்தம் தான் போடுவான் அதை கேட்டே அவனுங்க எல்லாருமே அடிச்சு பிடிச்சி ஓடிடுவானுங்க ஸோ நம்ம ஹீரோ மேல அவ்வளோ பயம் வச்சிருக்காங்க எல்லாருமே ஆமா ஜான் என்ன மேட்ரு எதுக்காக நீ என்ன பாக்குறதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஜான் எதுக்காக வந்திருக்கான்னு சொல்லாம டேரக்டா அவனை கூட்டிகிட்டே போயிடறான் ஒரு ரேஸ் ஓட்டுற ட்ராக்ல நம்ம ஜான் அவனோட கார்ல நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் ரொம்பவே வேகமா அவனை கூட்டிட்டு போவான் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருது இதை தெரிஞ்சுக்கிற நம்ம ஜானும் வேணும்னா நீ கூட ஓட்டி பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லுவான் நம்ம ஹீரோவுக்கு இது ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் சரின்னு சொல்லிட்டு அவனும் ஓட்டுவான் ஸ்டார்டிங்ல அவன் கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி மொக்கையா தான் ஓடிட்டு ஆனா போக போக அவன் நல்லா ஓட்ட கத்துக்குவான் டேய் பரவாயில்லடா இப்பதான் கத்துக்கிட்டேன் ஆனா அதுக்குள்ள நல்லாவே ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அப்ரிஷியேட் பண்ற மாதிரி பேசிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் நைட் ஆகுது நம்ம ஹீரோ வேலை பாக்குற அந்த இடத்துல ஜான் அவன விட்டுட்டு போயிருவான் அந்த நேரத்துல அங்க நம்ம வெள்ள மண்டை இருக்கா அவன் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா இதுக்கு முன்னாடி நீ ஒருத்தனை தண்டிச்ச அவன் தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதே மாதிரி நீ இன்னொருத்தனுக்கும் பண்ணணும் அவனும் ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரோட பொண்ணை ஒருத்தன் கத்தியால கூத்தி கொண்டிருப்பான்ல அந்த மேட்டர் எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவான் இப்போ அடுத்து நம்ம ஜானை காட்டுறாங்க இவன் வீட்டுக்கு வந்துட்டு காரை பார்க் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வெளியே வருவான் அப்போன்னு பார்த்து இவனோட ரூம்ல இருக்க ஒரு டேபிள்ல ஒரு புக் இருக்கும் அப்பதான் இவன் யோசிச்சு பார்க்கறான் என்ன இது நான் குளிக்க போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல காரோட கீ தான் வச்சிருந்தேன் ஆனா இப்ப பார்க்கும்போது ஒரு புக் இருக்கு இதை யார் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்தோட அவனோட அம்மா கிட்ட போய் கேட்பான் அம்மா என்னோட ரூமுக்கு நீங்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லப்பா நானும் அவனோட ரூமுக்கு வரல அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க இவங்களும் வரலைன்னா இந்த புக்கை யாரு தான் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அதுல ஒரு போட்டோ இருக்கு அந்த போட்டோல இவன் கூட யாரோ ஒருத்தங்க இருக்காங்க ஆனா அது யாருன்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரியல ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஜானு கோமா ஸ்டேஜ்க்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கான்ல சோ அதனால இவனுக்கு ஒரு சிலரோட மெமரிஸ் எல்லாமே மறந்து போயிருக்கும் அந்த மாதிரிதான் இந்த போட்டோல இவன் கூட இருக்கிறவனோட மெமரிஸும் இவனுக்கு மறந்து போயிருக்கு சோ அதனால இது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி குழப்பத்தோட அந்த போட்டோவை பாத்துட்டு இருப்பான் இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஜாங்கும் ஜானும் ஸ்கூல்ல பேசிட்டு இருப்பாங்க அப்போ அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரும்போது நம்ம ஜானு சாங்கு கிட்ட பேசுறதை விட்டுட்டு அப்படியே ஹீரோ கிட்டே பேசிட்டு போறான் அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ஹீரோவுக்கு ஒரு பேஸ்கெட் பால் மேட்சை பார்க்கறதுக்கான டிக்கெட்டை கொடுக்குறான் அதுவும் விஐபி டிக்கெட் ஸோ அந்த பேஸ்கெட் பால் மேட்சை நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ரோல இருந்து பார்க்கலாம் இதை கொடுத்ததுக்காக நம்ம ஜான் கிட்ட இவன் தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருப்பான் இப்படி இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறது நம்ம சாங்குக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருப்பான் அடுத்து நம்ம ஜான் ஜாங்கு கிட்ட போயிட்டு ஒரு ஹெல்ப் கேட்கறான் இந்த போட்டோவில் இருக்குது யாருன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதான் அந்த புக்ல இருந்து எடுத்திருப்பான்ல அந்த போட்டோ இதை பார்த்த உடனே நம்ம ஜாங்கு டக்குனு பக்கத்துல இருக்கிற ஹாங்கை பாக்குறான் அவளை பார்த்த உடனே அவ இந்த போட்டோவை பார்த்துட கூடாது

ஐயோ நீங்க பாரு நான் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதை வச்சு பார்க்கும்போது அவன் வேலை பார்க்கற அந்த மெக்கானிக் கடையில இன்னைக்கு அவன் தனியா இருப்பான் சோ இன்னைக்கு நைட்டு நீ அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தினா கரெக்டா இருக்கும் யாருக்குமே சந்தேகம் வராது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருப்பான் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு தான் நம்ம ஜான் கொடுத்த அந்த டிக்கெட்ல இவன் பேஸ்கெட் பால் மேட்சா பாக்கலாம்னு இருந்திருப்பான் ஆனா இப்ப இவ இப்படி சொல்லும்போது என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருப்பான் ஏ ஜியோன் என்ன யோசிக்கிறா இதை நம்ம விட்டோம்னா மறுபடியும் நமக்கு பர்ஃபெக்டான ஒரு டைம் கிடைக்காது சோ அதனால இன்னைக்கு நைட்டு நீ தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சரி

மாட்டாங்க சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் மட்டும் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமிரில் இருந்த ஆனால் இப்போ உனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நான் வந்துட்டேன் நீ என்ன பண்ற தெரியுமா நாளைக்கு அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போயிட்டு நீ மன்னிப்பு கேட்குற இல்லை என்னாலலாம் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ மறுபடியும் திமிரில் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா இப்படிலாம் கட்டி வச்சு பேசிகிட்டு இருக்க மாட்டேன் டைரெக்டாக உனக்கு சமாதி கட்டிடுவேன் சோ நான் சொன்னதை நீ அப்படியே செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோன் அவனோட நார்மல் வாய்ஸ்ல பேசாம அப்படியே ஒரு மாதிரி பேஸ் வாய்ஸ்ல பேசிகிட்டு இருப்பான் இவன் சொன்னத கேட்டு அவனும் பயத்தில் சரி ஓகே நான் அவங்க கிட்ட போய் மனுப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவான் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனை எதுவுமே பண்ணாம கட்டி வச்ச மாதிரி அங்கேருந்து போயிடுவான் அடுத்த நாள் காலையில எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நம்ம வெள்ளமண்ட்ட கிட்ட வந்து சொல்லுவான் அவளும் அதை கேட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஜியோனோட மொபைலை மறுபடியும் அவனுக்கே கொடுத்துருவா இப்போ அடுத்த சீனில் போலீஸ்காரங்க எல்லாருமே பரபரப்பாக ஒரு இடத்துல இருக்காங்க என்னன்னு சொல்லி போய் பார்த்தா நேற்று நம்ம ஹீரோ அந்த பையனை அடிச்சிருப்பான்ல அந்த பையன் இப்போ செத்து போய் கிடக்குறான் ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது இந்த எபிசோட்ல நமக்கு நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஜானும் பேசிட்டு இருக்கும்போது போது இருந்து ஓடி போனது யாருன்னு தெரியல இன்னொன்று நம்ம ஜானோட ரூம்ல அந்த புக்குக்குள்ள பார்க்கும் இவனும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை யார் வச்சாங்கன்னு தெரியல அடுத்து நம்ம பார்க்கோட போட்டோவை ஹாங் எதுக்காக பார்க்க கூடாதுன்னு சொல்லி சாங் நினைக்கிறான் கடைசியா இருக்கிற குழப்பம் அந்த பையனை யார் கொன்னாங்க ஸோ இது எல்லாத்துக்கான ஆன்சரும் நமக்கு போக போக தான் தெரியும் மறுபடியும் நான் அவங்கள அடுத்த எபிசோட்ல பார்க்கறேன் பார்க்குறேன் தேங்க்யூ